இல்லாத நோயை இருக்கு என கூறியதோடு உயிருடன் இருக்கும் குழந்தை உயிரிழந்ததாக கூறிய அதிர்ச்சி சம்பவம் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரங்கேறியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தேரேக்கால் பகுதியைச் சேர்ந்த தனேஷ் ஷைனி தம்பதியின் 3 வயது மகன் ஹைடன். இந்த குழந்தைக்கு கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி திடீரென காய்ச்சல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்துச் சென்றனர். காய்ச்சல் அதிகமாக இருந்ததால் அன்று இரவே மேல் சிகிச்சைக்காக நாகர்கோவில் பார்வதிபுரத்தில் உள்ள ஜெயசேகரன் மருத்துவமனைக்கு குழந்தையை பெற்றோர் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு குழந்தைக்கு எந்தவித பரிசோதனையுமே மேற்கொள்ளாமல் குழந்தைக்கு ஏற்பட்ட அறிகுறிகளை வைத்தே குழந்தைக்கு வெறிநாய்க்கடி பாதிப்பு உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அங்கு குழந்தைக்கு வெறிநாய்க்கடிக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மறுநாளான ஜூலை 26ஆம் தேதி காலை குழந்தையின் நிலைமை மோசமாக இருப்பதால் ஆசாரி பள்ளத்தில் உள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு செல்லுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளனர். பிள்ளைக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம இப்போ டியூப் போட்டா மட்டும்தான் பிள்ளையோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க. உடனே டியூபும் கொடுத்துட்டாங்க. டியூப் போட்ட பிறகும் பிள்ளை வந்து ஃபுல்லா மயக்க நிலைமையில தான் இருந்தாங்க. ஃபுல்லா மயக்க மருந்து கொடுத்துதான் பிள்ளை அப்படியே வச்சிருந்தாங்க. இங்கே யாரையுமே பார்க்க எதுவுமே விடலை. அப்போ ஃபுல்லாக வந்து போக போக சீரியஸ் ஆகிட்டே தான் இருந்தான். இது பார்க்க ரேபிஸ் மாதிரி இருக்குது, நாய்க்கடி மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஆசாரி பழத்தில் மட்டும்தான் மருந்துருக்கோம், அங்கே கொண்டு போங்க, கொண்டு போனால் மட்டும்தான் அவங்க தான் அவங்ககிட்ட மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் விட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே பிள்ளையை தூக்கிட்டு ஆசாரி பழம் கொண்டு போனோம். இதைத் தொடர்ந்து குழந்தை ஹைடனை ஆசாரி பள்ளத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கும் குழந்தைக்கு எந்தவித பரிசோதனையும் மேற்கொள்ளாமல் ஜெயசேகரன் மருத்துவமனையில் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் குழந்தைக்கு வெறிநாய்க்கடிக்கான சிகிச்சைகளை தொடர்ந்து மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் வெறிநாய்க்கடி பாதிப்பு பரவிவிடக்கூடாது என கூறி குழந்தையின் தாய், தந்தை, உறவினர்கள், மருத்துவமனைக்கு பார்க்க வந்த நண்பர்கள் என சுமார் 15 பேருக்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி செலுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாய்க்கடி நோய் குழந்தையை வலியில்லாமல் கொன்றுவிடலாம் என கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாமல் தன்னிடம் மருத்துவர்கள் கூறியதாக குற்றம் சாட்டுகின்றார் குழந்தையின் தாய் ஷைனி. அதோடு நிறுத்திக் கொள்ளாமல், உங்களுக்குத்தான் 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, இன்னொரு குழந்தைய போய் பாருங்க, இந்த குழந்தைய மறந்துடுங்க என அரசு மருத்துவமனையில் கூறியதாக அவர் தெரிவித்தது பகீர் கிளப்புகிறது. தேசிகரனோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டோம், அது நாய்க்கடி தான், நாங்கள் உங்கள் டாக்டர்ஸ்லேயும் பேசியாச்சு, நாய்க்கடி தான், அப்படியே பிள்ளை எப்படி இறந்துரும் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சொன்னாங்க, இந்த நாய்க்கடி வந்து பிள்ளைய வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி கொள்ளும், அதனால நாங்கள் வலி இல்லாமல் அந்த பிள்ளை வந்து இறக்குறதுக்காக மட்டும்தான் செஞ்சுருக்கோம், மற்றபடி பிள்ளைய வந்து சேவ் பண்ணுற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு லேடி டாக்டர் வந்து பெத்த பிள்ளையோட அம்மாவட்டே போய் சொல்கிறாங்க, உங்களுக்கு கூட 2 பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளையை போய் பாருங்கள், இந்த பிள்ளை இனி வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் மனசு தேர்த்திக்கோங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க. எல்லாவற்றையும் விட கொடூரத்தின் உச்சமாக குழந்தை இறந்து விட்டது என கூறியதாகவும், குழந்தையை பார்ப்பதற்கு உறவினர் ஒருவர் சென்றபோது குழந்தையின் கை கால்களில் அசைவு ஏற்பட்டுள்ளதை அடுத்து குழந்தையை டிஸ்சார்ஜ் பண்ண முடிவு செய்ததாகவும் கூறுகிறார் தாய் ஷைனி. 3:30 பிள்ளை இறந்துட்டு எங்களை அனுப்பவே செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க ரிலேட்டிவ்ல, அதாவது அந்த பையனோட அப்பாவோட தம்பியை தான் பார்த்துருக்காங்க. பிள்ளைக்கு கால் அசைஞ்சிட்டு இருக்கு, கண் அசைஞ்சு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பிள்ளை போய் இறக்கலை அப்படின்னு எங்களுக்கு 4:30 போல ஃபோன் வந்துச்சு. உடனே நாங்கள் திருப்பி போய் பார்த்தோம், பிள்ளை எல்லா அசைவுமே இருந்துச்சு. பிள்ளை அப்புறம் திருப்பி ஆக்சிஜன்லேயே வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சுட்டதுக்கு மேலே இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் பிள்ளைய நாங்கள் காப்பாற்ற முடியாது, நாங்கள் இறந்துட வேண்டியதான் அந்த பிள்ளைய அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு. இந்த நிலையில் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனையில் இருந்து சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தொடர்பு கொண்டு அந்த குழந்தைக்கு வெறிநாய்க்கடி நோய் முற்றிவிட்டது, அதனால் அவனை அட்மிட் செய்யாதீர்கள் என கூறியதாக கூறப்படுகிறது. நாங்க ட்ராண்ட்ரம்ல டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி இங்கிருந்து கால்ஸ் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கு. போய் அங்க இந்த பிள்ளை வந்து ரேபிஸ் தான், அந்த பிள்ளை எடுக்காதீங்க இப்படின்னே சொல்லிடுறாங்க. ரேபிஸ்ன்ற வார்த்தை இருக்கனால ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்லுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக போராடி கேரள மாநிலம் நெய்யாற்றங்கரையில் உள்ள நிம்ஸ் மருத்துவமனையில் குழந்தையை அனுமதித்தனர். அங்கு
குழந்தைக்கு முழு பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் குழந்தைக்கு வெறிநாய்க்கடி பாதிப்பு இல்லை என்றும் எலி காய்ச்சல் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அம்மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைக்கு 15 நாட்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய குழந்தை ஹைடன் தற்போது உடல் நலத்துடன் துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக இருப்பதாக தாய் ஷைனி தெரிவித்துள்ளார். குழந்தை நல்லா இருக்கான். அவன் இப்போ ஓடி விளையாடி எங்க கூட விளையாடுற அளவுக்கு அவன் ஃபர்ஸ்ட் அவனுக்கு நடக்க ஃபர்ஸ்ட் அவன் காய்ச்சல்லே காலில் நடக்க முடியாம ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் பிள்ளை வந்து நல்லா நடக்கிறான், பிள்ளை எங்க கூட எல்லாம் விளையாடுகிறான், பேசுறான். எங்க குழந்தைக்கு நடந்த கொடுமையை போல் இனி வேறு எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது என ஆதங்கம் தெரிவித்த பெற்றோர் இல்லாத நோயே இருக்கிறது என கூறி குழந்தை இறந்துவிட்டதாக நாடகமாடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். நர்சஸ், டாக்டர்ஸ் எல்லாரும் கண்டிப்பா ஒரு சஸ்பென்ஷனை கொடுக்கணும். அவங்க இது இந்த மாதிரி எங்க பிள்ளைக்கு நடந்தது இது வந்து இன்னொரு பிள்ளைக்கு நடக்க கூடாது. கரணம் தப்பினால் மரணம் என்பதை போல குழந்தையின் பெற்றோரும் உறவினர்களும் சற்று விழிப்புடன் இல்லாவிட்டால் இந்நேரம் குழந்தையை கொன்று அடக்கமே செய்திருப்பார்கள். சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் என்ன தொடர்பு? இல்லாத நோயை இருப்பதாக ஏன் கூற வேண்டும்? உயிருடன் இருந்த குழந்தை இறந்துவிட்டதாக கூறியதன் நோக்கம் என்ன என பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துள்ளன. தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு அரசு விரிவான விசாரணை நடத்தி உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கை.